ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வருவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடலை மாவு ஆட் பண்ணுறேன் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கலருக்காக சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கலர் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு நிறைய நல்ல டார்க் கலராக தேவைப்படுதுன்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு காரம் இருக்காது நல்லா ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க வேணும்னா பச்சை அரிசி மாவு இருந்தால் அதையும் கலந்துக்கலாம் இன்னும் கிறிஸ்பியாக வரும் என்கிட்ட இல்லை அதனால் நான் அதை ஆட் பண்ணல ஆட் பண்ணதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ஒரே விசில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா குழஞ்சிரும் அதுக்கப்புறம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து கலந்துக்கலாம் கலந்து லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நான் எண்ணெயெலாம் போடலை அப்படியே தான் பெசஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்போது எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டு தாளித்தோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதனால் நான் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு தாளிக்கிறேன் அது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க வந்து கலந்துக்கலாம் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா பெரட்டி விடலாம் ரொம்ப ரொம்ப நேரம் பெரட்டாதீங்க அப்புறம் குழஞ்சிடும் லைட்டாக பெரட்டிவிட்டு அது எண்ணெயோட அந்த மசாலா மிக்ஸ் ஆனால் தான் அது ஒட்டும் நல்லா அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சேப்பங்கிழங்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா சிம்லியே வதக்கினோம்னா ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்